உண்மையாய் பூமியிலே தொழுது கொள்ளுகிறவர்கள் யாரை தொழுது கொள்வார்கள்? பலர் முண்டங்களை தொழுது கொள்ளுகிறார்கள். முண்டங்கள் எல்லாவிட்டாலும் இன்னும் பலர் தங்களுக்கு அறியாத ஒரு தேவன் எனப்பட்ட ஒருவரை தொழுது கொள்ளுகிறார்கள். இது முக்கியம். நீ யாரை தொழுது கொள்ளுகிறாயே? Whom do you worship? John chapter 4. நான் கொடுக்கும் இந்த வார்த்தைகள் பலமான உணவு, strong meat. செலவழி எலும்போடு இருக்கிற ரஜியாகவும் இருக்கும். அது இன்னும் டேஸ்ட் சாப்பிட்டவர்களுக்கு தெரியும். எலும்புக்கு நடுவில் ஒரு ஓட்டை ஒன்றுக்கு சிலர் அதையும் விட மாட்டார்கள். அது இன்னொரு டேஸ்ட். அப்ப எலும்புல இருக்கிற இறைச்சியை சாப்பிட்டு எலும்ப ஒரு பக்கத்தில் வைக்கிறேன் இல்லையா, அதை போட்டு கடிக்காத. அது இப்ப இல்லை. யாரை உண்மையாய்த்து தொழுது கொள்வார்கள்? Whom they will worship. நாலு ஜான் 21:20. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். அந்த தண்ணி எடுக்க வந்த லேடி, சமாரித்தன் லேடி, நீங்கள் எருசலேமிலே இருக்கிற இடத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்கள் என்றால், அதுக்கு யேசுவா, பெண்ணே நான் சொல்லுகிறதை நம்பு. அப்படி பிலீவ் வாட் ஐ சே. அவர் தேவனை வெளிப்படுத்த வந்தாரா இல்லையா? ரைட். நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் டாடியை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள். உலகச்சனை இன்றைக்கு, ஆனால் 90% ஜனங்கள் தாங்கள் அறியாததை ஒரு தேவன் எனப்பட்டு ஒரு ஆளை தொழுது கொள்கிறார்கள். They don't know. சர்ச்சுக்கு போறாக்கள் பிறகு தெரியாது. யாரை தொழுது கொள்ள வேண்டும் என்று தெரியாது. தேவனை மட்டும் தொழுது கொள்ள வேண்டும். பெரிய ஒரு பிரச்சனையாக முடியும். யேசுவின் வருகைக்கு பொருள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. தன்னை விழுந்து தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவ மகனாகிய யேசுவாவே பேய் கேட்டதானால் மத்தாக்கள் விடுமா? What was he expecting? What was Satan expecting? Satan, Yeshua, in the middle of the day, he did part of the other. Yaran, Jolivir, Glaa.
worship. Worship. நீர் என்னை விழுந்து பணிந்து கொண்டால் நீர் கண்ட எல்லா ராஜ்யங்களையும் உமக்கு கொடுப்பேன். There is a fight for worship by Satan. நீ யாரை தொழுது கொள்கிறாய்? இதில் இருந்து பார்ப்போம். நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். நீ யாரை தொழுது கொள்கிறாய் என்று நீ அறிய வேணும். அந்த லேடிக்கு தெரியவில்லை. பேர் சபைகளிலும் தாங்கள் அறியாதவைகளை தொழுது கொள்ளுகிறார்கள். பிரதர், ஒரே ஒரு ஆளை தான் தொழுது கொள்ளலாம். நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு, ராஜ்யத்தின் பிரவேசம் யூதர்கள் வழியாய் வருகிறது. It's only through the Jews, not Christians. யூதர்களை விட்டு விலகி போய் மண்டக்கணத்தில் பெருத்து கிடக்கிற எல்லா பொய்யான வஞ்சிப்பான போதனைகளையும் எடுத்துக்கொண்டு புத்தகங்களையும் கசட்ஸையும் எடுத்து வீடியோக்களையும் ஏற்படுத்தி செமினாசம் வச்சு படிப்பிக்கிறாங்கள். தேவன் மூன்று பேர், ஒரே தேவன், ஆனால் மூன்று பேர். நாட் அ நான்சென்ஸ். அப்படி மூன்று பேர் என்றா யேசுவாக்கின தடியில வச்சு சொல்லி இருக்கணும், நீ என்ன விழுந்து பணிஞ்சு கொள். உனக்கு உள்ள போகும்படிக்கு மின்சாரம் போட்டு அடிச்சு கொடுக்கிற மாதிரி கொடுக்கிறேன். இது உனக்கு போகலை என்ன உள்ள. அடுத்தது நான் ஆரம்பத்தில் சொன்னது, இந்த பயங்கரமான வெளிப்படுத்துதல் தேவத்துவம், the Godhead. இது தெரிந்திருக்க வேண்டும். அப்பதான் நாங்கள் அவரை மெய்யாக தொழுது கொள்ளலாம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பொய்யா தொழுது கொள்ளலாம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் டாடியை யாரே யாரே உண்மையாய் தொழுகிறவர்கள் டாடியையும் மகனையும் அப்படி போட்டிருக்கா, அப்படி போட்டிருக்கா. யேசுவா சொன்னதை பார்க்க வேணும். டாடியை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். ஆவியோடும் உண்மையோடும் எத்தனை ஆவி, எத்தனை ஆவி? We are not going for the study of who the Holy
Holy Spirit is, that's entirely different. We come to that. ஒவ்வொரு ஒரு பொய்யாக கற்றுக்கொண்ட கட்டுக்களை அவிழ்க்க வேணும். சிலாக்களுக்கு மெதுவும் அவிழ்க்க வேணும். ஐயோ புண்ணு மாறல, இப்ப கொஞ்சம் விடுவோம் தையல் அவங்களுக்க. இங்கப்பா உண்மையாய் தொழுகிறவர்கள் டேடியை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலவரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள், தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள், தம்மை அங்கிறது யார்? வித்யா தம்மை எண்ணிக்கை போட்டிருக்கிறது யாரை குறைக்குது? தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி டாடி விரும்புகிறார். திருப்பியும் How are you getting the light? போகுது உள்ள வெளிச்சம் தெரியும். நீ மாறின முகத்தோட போய், நீ உன் செல்போன் மாற்றிருந்தா உன் முகத்தை எடுத்து போட்டு படம் இஞ்சவா. போனதுக்கு பிறகு எடுத்து பார்த்து ரெண்டையும் கம்பே அவனு. தம்மை தொழுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி டாடி விரும்புகிறார். பாத்தீங்களா, 24 வேறு படிப்பு, அது போகக்கூடாது. இப்ப சரியா இவ்வளவு முழங்கிட்டுதான், என்ன ஒரு சத்தமும் இல்லை.